بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற தொடரிலே இன்றைய தினம் புகாரியில் 6316 இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. புகாரி தமிழாக்கம் உங்களிடத்தில் இருக்குமையானால் இப்போதே கூட அதை நீங்கள் எடுத்து துஆவின் வாசகங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர நீங்கள் பார்த்து கொள்ள இயலும். இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய வகையில்தான் இந்த துவாவை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன சம்பவம்னா, முத அந்த சம்பவத்தை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தம்முடைய சிறிய தாயார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இப்னு அப்பாஸ் என்கிற நபித்தோழருக்கு சின்னம்மா, அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தம்முடைய மனைவியான மைமூனா அவர்களுடைய வீட்டில் தங்கியிருக்கும்போது இரவு நேரத்தில் எழுந்து ஒழுவு செய்து தொழுவதற்கு தயாராகிறார்கள். நபியல் நாயகம் தொழுது கொண்டிருக்கும்போது இப்னு அப்பாஸ் அவர்களும் ரசூல்லாவோடு போய் அவங்களும் எழுந்து ஒழுவு செய்து ரசூல்லாவோடு போய் தொழுகையில் நிற்கிறாங்க. ரசூல்லாவுடைய இடது பக்கத்தில் இருக்கும்போது நபியல் நாயகம் அவரை அவருடைய காதையை பிடித்து வலது பக்கத்தில் திருப்பி நிறுத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும். அதில் சுபூ தொழுகையினுடைய நேரம் வருது, தொழுது முடிச்சிடுறாங்க, இரவு தொழுகை தொழுது முடித்தாயிற்று. சுபூ தொழுகையினுடைய நேரம் வருது, பிலால் அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகை காமிலி செய்த அதே ஒழுவில் சுபூ தொழுகையையும் நிறைவேற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் வகான யகூலு ஃபி துஆஇஹி, தம்முடைய பிரார்த்தனையில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பிரார்த்தனையை சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன துவா? அல்லாஹும்ம ஜஅல் ஃபி கல்பி நூரா வஃபி பசரி நூரன் வஃபி சம்ஈ நூரன் வஅன் யமீனி நூரன் வஅன் யசாரி நூரன் வஃபௌகி நூரன் வதஹ்தி நூரன் வஅமாமி நூரன் வஃல்ஃபி நூரன் வஜஅல்லி நூரா. இல்லை நூறு நூறுனே வரும். அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் பிரகாசத்தை ஒளியை வலியுறுத்தி கேட்கிற ஒரு பிரார்த்தனை, உண்மையிலேயே நிறைவான கருத்தை கொண்ட ஒரு பிரார்த்தனை. ரசூலுல்லா என்ன கேட்குறாங்க? அல்லாஹும் மஜால் ஃபி கல்பி நூரா, இறைவா எனது உள்ளத்திலே நீ ஒளியை ஏற்படுத்து. முத எல்லா அதில் உள்ள எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். அல்லாஹும் மஜால் ஃபி கல்பி நூரா, இறைவா என்னுடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து. ஒஃபி பசரி நூரா, என்னுடைய பார்வையில் ஒளியை ஏற்படுத்து. ஒஃபி சம்ஈ நூரா, என்னுடைய செவிப்புலனில் ஒளியை ஏற்படுத்து. வான் யமீனி நூரன், என்னுடைய வலப்புறத்தில் ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்து. வான் எசாரி நூரன், என்னுடைய இடப்புறத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்து. ஓ ஃபௌகி நூரன் ஓ தஹ்தி நூரன், எனக்கு மேலேயும் எனக்கு கீழேயும் பிரகாசத்தை ஏற்படுத்து. உள்ளத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்து, பார்வையில் பிரகாசத்தை ஏற்படுத்து, செவிப்புலனில் ஒளியை ஏற்படுத்து. நூர் பிரகாசத்தை தான், வலப்புறம் இடப்புறம் மேலே கீழே. அதே போல் ஓ அமாமி நூரன் ஓ ஹல்ஃபி நூரன், எனக்கு முன்னால் பின்னால் எல்லாத்துலேயும் எனக்கு ஒளியத்தா பிரகாசத்தை தான். ஒஜ அல்லி நூரன், எனக்கும் ஒளியை நீ ஏற்படுத்தி விடு. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை ஓதியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு துவா. எந்த வகையில் இது சிறப்பான துவா அப்படின்னா, எல்லாத்துலேயும் அல்லாஹ்விடத்தில் நம்ம நூர் ஒளியை கேட்குறோம்னா அதனுடைய பொருள் என்ன? ரசூலுல்லாஹ் முதல் கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபி கல்பி நூரா, இறைவா என்னுடைய உள்ளத்தில் ஒளியத்தா. உள்ளத்தில் ஒளியைத்தானே என்ன அர்த்தம்? உள்ளம்லாம் வெளிச்சமாக இருக்கணும்னு அர்த்தமா? உள்ளத்தில் ஒளியைத்தா என்றால் உள்ளத்தில் இருள்னா என்னங்கிறத நம்ம விளங்கினா, உள்ளத்தில் ஒளினா என்னங்கிறத விளங்கலாம். உள்ளத்தில் இருள் இருக்குன்னு எப்போ சொல்லுவோம்? கெட்ட குணம், பொறாமை, குரோதம், விரோதம், தீய சிந்தனைகள், அருவறுக்கத்தக்க சிந்தனையின் வெளிப்பாடுகள், இதுவெல்லாம் தான் உள்ளத்தில் இருள்னு அர்த்தம். உள்ளத்தில் ஒரு மனுஷன்ட ஒரு மனிதன் பற்றியான குரோதம் இருக்குன்னா உள்ளத்தில் இருள் மண்டி கிடக்கிறது என்று பொருள். உள்ளத்தில் ஒருத்தனை பற்றியான பொறாமை இருக்குதுன்னா இருள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி உள்ளத்தில் இருள் என்பது பல அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. அதே போல் ஒருவர் சத்தியத்தை அசத்தியம் நினைக்கிறார், இதை நம்ம என்னன்னு சொல்வோம்? பல சகோதரர்களை நம்ம காலத்தில் பார்க்குறோம்ல, தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்க. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம்னு தெளிவாக நேரடியாக சிந்தனைக்கே வேலை இல்லாமல் சொல்லிட்டாங்க.
லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகது குபூர அம்பியா இஹிம் மசாஜித, தங்களது நபிமார்களின் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடங்களை வணக்க ஸ்தலங்களாக பள்ளிவாசலாக மாற்றிவிட்டார்கள். அத்தகைய யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. தெளிவாக சிந்தனைக்கு வேலை இல்லாமல், யோசிக்கிறதுக்கு வேலை இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இறந்தவங்களினுடைய அடக்க ஸ்தலத்துக்கு மேலே கட்டிடத்தை எழுப்பி அதில் போய் வழிபாடு செய்து கொண்டிருந்தால் அது இறைவனினுடைய சாபத்தை பெற்றுத்தரும், இறைவனினுடைய கோபத்திற்கு ஆளாக்கிவிடும். அந்த காரணத்தினால தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானாங்க. தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்லிருச்சுல. இந்த ஹதீஸை தெளிவாக சிந்தனைக்கு வேலை இல்லாமல் தெரிந்து விட்டால் எந்த முஸ்லீமாவது தர்கா வழிபாடில் ஈடுபடுவானா? நபிமார்களுக்கே தர்கா கபர் கட்டி தர்கா கட்டி வழிபாடு செய்யக்கூடாதுன்னா நபிமார்கள் அல்லாத ஏனைய சாதாரண மனிதர்களுக்கு கபர் கட்டலாமா? அதில் போய் வழிபாடு செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனால் செய்கிறார்கள், பல மதகுருமார்கள் செய்கிறார்கள், பல முஸ்லீம்கள் அதில் ஈடுபடுகிறார்கள். எப்படி என்ன நினைத்து அதில் ஈடுபடுறாங்க? நம்ம தப்பை செய்கிறோம்னு நினச்சி ஈடுபடுறதில்ல. சாராயத்தை ஒருத்தன் குடிக்கிறான்னா அது நம்ம மதுவை குடிக்கிறோம், ஹராமானதுதான் தெரிஞ்சே குடிக்கிறான். விபச்சாரத்தில் ஈடுபடுறான்னா விபச்சாரம் தப்பு தான், இது செய்யக்கூடாது தான், பாவம் தான், என்னால் முடியலை என்று தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டும் அது பாவம் என்று கருதி தான் அந்த காரியங்களில் ஈடுபடுறான். இப்படி உலகத்தில் பெரும் பெரும் பாவங்களில் வட்டியில் ஈடுபடக்கூடியவர்களும் கூட வட்டி தப்பு தான், மார்க்கம் ஹராம்னு தான் சொல்லுது, எனக்கு பொருளாதாரம் தேவை, எனக்கு காசு பணம் தேவைங்கிற எண்ணத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் தர்கா வழிபாடு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற இந்த சமாதி வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படி ஈடுபடுகிறார்கள்? தப்பு தான், திருந்த தான் வேணும், செய்யக்கூடாது தான், அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான் அப்படியே சொல்லி ஈடுபடுறாங்க. சிறப்பான காரியம் இதுதான் தௌஹீதுங்கிறான். கபரில் போய் முட்டக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் இது தப்பாக, நாம் ஒன்றும் பாவமான காரியத்தை செய்துவிடவில்லை, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய காரியத்தை செஞ்சுருக்கிறோம், தௌஹீதை செய்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய உள்ளங்களில் இருள் மண்டி கிடக்கிறது என்று தானே பொருள். ஒரு தவறான வழிகட்ட ஒரு காரியத்தை செய்யலை, அவங்க சரின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? உள்ளத்தில் இருள் இருக்கு, பார்வையில் இருள் இருக்கு, சரியை சரின்னு பார்க்க இயலலை, தப்ப தப்புன்னு பார்க்கணும். தப்ப தப்புன்னு பார்க்காம தப்பான ஒரு காரியத்தை சரின்னு பார்த்தா, தவறை தவறுன்னு நம்முடைய உள்ளம் முடிவு சொன்னால்தான் உள்ள சரியான செயலை செய்துன்னு அர்த்தம். தவறான ஒரு செயலை நல்ல சிறந்த காரியமாக உள்ளம் முடிவு செய்தால் உள்ளத்தில் இருள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாவமான காரியங்களில் குறிப்பாக வழிகட்ட செயல்பாடுகளை நாம் ஆதரிப்பதற்கும் வழிகட்ட கொள்கைகளை நாம் ஆதரிப்பதற்கும் அடிப்படை காரணம் அவைகளையெல்லாம் நம்முடைய உள்ளம் சரி காணுகிறது, நம்முடைய உள்ளத்தில் இருள் மண்டி கிடக்கிறது என்று பொருள். அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடக்கூடிய வகையில் நபியல் நாயகம் கற்றுத்தருகிற இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. இறைவா அல்லாஹும் ஜஅல்ஃபி கல்பி நூரா, என்னுடைய உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி, உள்ளத்தில் எனக்கு வெளிச்சத்தை பிரகாசத்தை ஏற்படுத்து. நீ உள்ளத்தில் எனக்கு நூர் ஒளியை தந்துவிட்டால், பிரகாசத்தை தந்துவிட்டால் சரியானதை சரியென்று என்னுடைய உள்ளம் முடிவு செய்யும், தவறானதை தவறென்று முடிவு செய்யும், வழிகட்ட செயலை வழிகட்டதுன்னு சொல்லும். அல்லாஹ் உள்ளத்துக்கு வெளிச்சத்தை தரலைன்னா எது சரி எது தப்புன்னு தெரியாது. நம்ம இருட்டில் இருக்கிறோம்னு இங்கே இருட்டில் இருந்தால் எது தண்ணி எது விஷம் தெரியுமா? எது எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குன்னு தெரியுமா? துளாவி கொண்டிருப்போம், அருகருக பக்கத்தில் நம்முடைய பொருட்கள் இருந்தாலும் கூட தேடிக்கிட்டு இருப்போம், தெரியாது எங்கே சரியான பொருள் இருக்குது, எங்கே உணவு இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, எங்கே விஷம் இருக்குது, எதுவுமே தெரியாது. ஏன்? இருள் தான் காரணம். அப்போ இருள் என்பது நம்மை சரியான முடிவெடுப்பதை விட்டும் நம்மை திசை மாற வைத்து விடும், வழிதவர செய்துவிடும். இருட்டில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான, சரியான ரூட்டில் போவானா? கும்மிருட்டாக இருக்குது, எங்கே என்ன என்ன ஒரு வெளிச்சமும் இல்லை. அப்படிப்பட்ட இருட்டில் மேகமூட்டமாக இருக்கிற ஒரு நாளில் போய்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, அவன் சரியாக வீட்டுக்கு வந்துட முடியுமா? சரியான இலக்கை நோக்கி அவனால் தம்முடைய பயணத்தை தொடர இயலாது. ஏன்? இருட்டு அந்த இருள் அவனை வழிமாற வச்சிடும். அது சரின்னு நினைப்பான், நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதை தான் சரியான பாதைன்னு நினைப்பான். தவறான பாதையை சரியான பாதை என்று கருதக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு அந்த இருள் அவனை தள்ளிவிடும். அதே தான் உள்ளத்துக்கும், அதே தான் உள்ளத்திற்கும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் வெளிச்சத்தை பாய்ச்சவில்லை என்று சொன்னால், ஒளியை தரவில்லை என்று சொன்னால், வழியட்ட கொள்கைகளை சரியான கொள்கை என்று நான் நம்முடைய உள்ளம் முடிவு செய்ய ஆரம்பிக்கும். அப்படி முடிவு செய்ததுனால தான் இன்றைக்கு பல வழியட்ட கொள்கைகளை சரி கண்டு கொண்டிருக்கிறார்கள், தர்கா வழிபாட்டில் போய் மூழ்கியிருக்கிறார்கள், அல்ல வகையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கைக்கு மாற்றமான கொள்கையில் போய் பல சகோதரர்கள் விழுகிறார்கள்.
இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் உள்ளத்தில் அல்லாஹ் நூரை தரவில்லை, வெளிச்சத்தை தரலை, இதுதான் காரணம். அதனால் நம்ம கண்டிப்பாக சத்தியத்தை விரும்புகிற, சத்தியத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு இறை விசுவாசியும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்மா ஜஅல் ஃபீ கல்பி நூரா. அல்லாஹும்மா ஜஅல் ஃபீ கல்பி நூரா, இறைவா என்னுடைய உள்ளத்தில் வெளிச்சத்தை ஏற்படுத்து, பிரகாசத்தை ஏற்படுத்து. ஒஃபி பசரி நூரன், அடுத்து நபியல் நாயகம் கேட்பது ஒஃபி பசரி நூரன், என்னுடைய பார்வையிலையும் வெளிச்சத்தை ஏற்படுத்து. பார்வையிலையும் அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும். பார்வையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தினா என்ன அர்த்தம்? பார்வையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தினா கண்ணு தெரிகிற மாதிரியே ஆக்குங்கிற அர்த்தம் இருந்தாலும், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பது பார்வையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தினா நல்ல பொருளை நல்ல பொருளாக பார்க்கணும், சத்தியத்தை சத்தியமாக பார்க்கணும், அசத்தியத்தை அசத்தியமாக பார்க்கணும். ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்குறோம்னா அது எதுவோ அதனுடைய யதார்த்த தன்மை என்னவோ அப்படியே பார்க்கக்கூடிய பார்வை தான் பார்வையில் சத்திய வெளிச்சத்தை ஏற்படுத்துன்னு அர்த்தம். இந்த துவாவை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஏன் முஸ்லீம்களை பல பேர் இந்த துவாவை கேட்காதனுடைய விளைவு அல்லது இதனுடைய பொருளை உணராததின் விளைவு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்களுடைய பார்வையிலையெல்லாம் எல்லாம் வெளிச்சத்தை கொடுக்காததுனால சாதாரண மனுஷனை கடவுளாக பார்க்குறாங்க. இருக்கா இல்லையா அவுளியாங்கிறாங்க, இவங்களாகவே ஒரு மனிதர் அவுளியான்னு முடிவு செய்கிறாங்க, ஷேக்கு முரீது அப்படின்னு முடிவு செய்கிறார்கள், மகான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவனை நம்மளை மாதிரி மலத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனுஷன்னு பார்க்காம நம்மளோட மேலான ஒரு ஆள், பவர்ஃபுல்லான ஆள், அல்லாட்டு நெருக்கம் பெற்றிருக்கிற ஆள், அதுக்குரிய அறிகுறிகள் கூட இருக்காது, கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டான். கல்யாணங்கிறது ரசூலுல்லா, திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முஸ்லீமும் புறக்கணிக்க காரணம் இல்லாமல் புறக்கணிக்க கூடாத அவசியம் செய்ய வேண்டிய ஒரு நபி வழி. துறவரம்ங்கிறதுலாம் இஸ்லாத்தில் இல்லை. அவன் துறவரங்கிற பேரில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான், அவனை போய் உட்காந்துக்கிட்டு மகான். ரசூலுல்லா எதை தன்னுடைய சுன்னத்து நபி வழின்னு சொன்னாங்களோ அந்த நபி வழியை புறக்கணிக்கிற ஒருத்தர் மகானாக இருக்கேனுமா? தூய்மையை நம்ம மார்க்கம் ரொம்ப வலியுறுத்துது. ஆனால் பாருங்கள், மகான் முஸ்லீம்கள்லாம் போய் ஒரு மனுஷனை போய் மனுஷன் காலில் உழுவாங்க, அவனை பார்த்தா சடப்பக்கீராக இருப்பான், முடியல எண்ணெய் தேய்க்காமல் அழுக்கெல்லாம் போய் சேர்ந்து ஒரு ரெண்டு மாத காலம் குளிச்சிருக்க மாட்டான், பக்கத்துலேயே நெருங்க இயலாது. அவனை குளிப்பாட்ட போனோம்னு வைங்க நமக்கு பல நோய்கள் தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும், அந்த அளவுக்கு முடி ஃபுல்லாக அழுக்க வச்சுக்கிட்டு இருப்பான். மார்க்கு நம்முடைய மார்க்கு எவ்வளவு தூய்மையை வலியுறுத்துது. அத்தஹூர் சத்ருல் ஈமான், தூய்மை இறை நம்பிக்கையின் பெரும்பகுதி என்று சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தலைக்கு எண்ணெய் தேய்க்காதவன், ரெண்டு மூணு மாதமாக குளிக்காதவன், தலையிலேயே முடிகள்லேயே பல அழுக்குகளை சேமித்து வைத்திருக்கக்கூடிய தூய்மையை பேணாத ஒருத்தர் மகானாக இருக்க இயலுமா? அல்லாவுக்கு பிடிச்சமான அடியாராக இருக்க இயலுமா? அப்போ பாருங்கள், கண்ணுக்கு நேராக பார்க்குறோம், இவன் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு ஆள், நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இவனும் சாப்பிட்றான், நம்ம மலம் கழிக்கிற மாதிரி தான் அவனும் மலம் கழிக்கிறான், நம்மளிலேருந்து எந்த வகையிலையும் வேறுபடலை. சொல்லப்போனால் நாம் கடைப்பிடிக்கிற சாதாரண தூய்மையை கூட இவன் கடைப்பிடிக்கலை, சடப்பக்கீராக இருக்கான், தலை முடியிலேயே அவ்வளோ அழுக்க சேர்த்து வச்சுருக்கிறான், ரெண்டு கிலோ அழுக்க அழுக்க சேர்த்து வச்சுருக்கிறான், பல நாள் குளிக்காமல் இருக்கிறான், கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான், சில பேர் கஞ்சா அடிக்கிறாங்க அவனை அவுளியாங்கிறாங்க, ட்ரெஸ்ஸே போடாமல் நிர்வாணமாக பைத்தியம் முடித்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவனை அவுளியாங்கிறாங்க, மகான்கிறாங்க. கண்ணுக்கு எதிராக மனுஷனை மனுஷன்னு பார்க்குறத விட்டுப்புட்டு மகான்னு பார்க்குறாங்களா இல்லையா? இது எதனுடைய காரணம், என்ன காரணம்? நம்ம பார்வையில் அல்லாஹ் வெளிச்சத்தை தராது தான் காரணம், ஒளிய பிரகாசத்தை தராதுதான் காரணம். அதனால தான் நபியல் நாயகம் அல்லாட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையில் முக்கியமானது ஒரு பிரார்த்தனை, ஒஃபி பசரி நூரன், இறைவா எனது பார்வையில் எனக்கு ஒளியைத்தா, பிரகாசத்தை தா, சரியானது சரியானதாக பார்க்கணும், தப்ப தப்புன்னு பார்க்கணும். யார் என்ன தப்பு பண்ணாலும், அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவன் மனுஷன் அவ்வளவுதான். அதே போல் இன்னும் பாருங்கள், இந்த மகான் அப்படி இப்படின்னு வழிகட்டில் போய் ஒழுவதற்கும் பார்வையில் அல்லாஹ் பிரகாசத்தை தராதது ஒரு காரணம். நேர்ச்சன்னு சொல்லுவாங்களே நம்ம சமுதாயத்தில், சாதாரண ஒரு பொருளாக இருக்குது, சீனியை வச்சுருப்பாங்க, சீனியை வைத்துக்கொண்டு இவங்க அல்ஃபாத்திஹான்னு சொல்லி எதையாவது ஒன்று ஓதி விடுவார்கள், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீனிக்கு ஒரு மகத்துவம் வந்ததாக இவன் பார்க்குறான். சாதாரண பொருளை சாதாரண பொருளாக பார்க்காம கூடுதல் பவர் அந்த பொருளை இறங்கிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சீனியை வந்து அப்படியே பவ்யமாக அவன் தர்றது ரெண்டு கல், சீனியிலிருந்து நேச்சங்கிற பேரில் எடுத்து தர்றது பார்த்தா மூணு கல் நாலு கல் எடுத்தனான், அதை உட்காந்துக்கிட்டு பவ்யமாக வாங்குறது. ஏன் சீனியை சீனியாக பார்த்தோம்னா, இந்த அற்ப பொருளை அற்ப பொருளாக பார்த்தோம்னா அவன் தர ரெண்டு மூணு கல்லுக்கு காத்திருந்து ரொம்ப பவ்யமாக பணிஞ்சு வாங்குவோமா?
போடா நீ தர ரெண்டுகளுக்கு நாயம் காத்துக்கிட்டு இருக்கணும், நாயம் உன்ட்ட பணியணும், கடையில் போய் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா கிலோ கணக்கில் அந்த சீனியை வாங்கிட்டு போகிறேன், முடிஞ்சு போச்சு, காசை கொடுக்க வேண்டியது கிலோ கணக்கில் வாங்க வேண்டியது அப்படின்னு நினைப்பான். ஆனால் அல்லாஹ் அவங்களுடைய கண்களில் பிரகாசத்தை ஏற்படுத்தாததுனால வெளிச்சத்தை நூர் என்கிற ஒளியை, அது இறைவனிடமிருந்து கிடைக்கிற பேரொளி, அந்த ஒளியை வாங்காததின் பெறாததின் காரணத்தினால தான் சாதாரண பொருட்களை ஏதோ ஒரு பெரிய தீட்சை பெற்ற பொருட்களாக, அருள் இறங்கிய இறைவனின் புறத்திலிருந்து ஏதோ ஒன்று இறங்கிய ஒரு பொருளாக பார்க்குறோம். அதற்காக வேண்டி மனிதர்கள் ஈடுபடுகிற காரணங்களும் வழிகட்ட காரணங்களாக, மார்க்கத்தில் இல்லாத காரணங்களாக இருக்குது. இப்படி நபியல் நாயம் செய்த இந்த பிரார்த்தனை பற்றி விலாவரியாக சொல்லையணும். ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் பிரகாசத்தை கேட்டது, இறைவா அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, என்னுடைய உள்ளத்தில் எனக்கு பிரகாசத்தை தான். உள்ளம் பிரகாசமாக இருந்தால் தான் சத்தியத்தை சத்தியம் நினைப்போம், அசத்தியத்தை அசத்தியம் நினைப்போம், வழிகேட வழிகேடன் நினைப்போம், மனுஷனை மனுஷனாக பார்ப்போம். அதே போல் ஒஃபி பசரி நூரன், இறைவா என்னுடைய பார்வையில் எனக்கு பிரகாசத்தை தா, பார்வையில் அல்லாஹ் பிரகாசத்தை தந்தால் தான் அற்ப பொருளாக நினைப்போம், சீனியை சீனி நினைப்போம், பூந்தியை பூந்தி நினைப்போம், அது நேர்ச்ச பறக்கத்து அல்லாஹுடைய அருள் இறங்கிருச்சு, பவ்யமாக போய் பணிஞ்சு வாங்குகிற செயல்பாடு நம்மிடத்தில் இருக்காது, தவறான மூட நம்பிக்கைகள் நம்முடைய செயல்பாட்டில் இருக்காது. அதே போல் பாருங்கள், இந்த எலுமிச்சம்பழத்தெலாம் இன்றைக்கி எலுமிச்சம்பழமாக பார்க்குறாங்களா சமுதாயம், ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அந்த எலுஞ்சம்பளத்துக்கு ஏதோ ஒரு கூடுதல் பவர் வந்துட்ட மாதிரியும், அது மூலமாக மனுஷனுக்கு இவனுக்கு அதை தாண்டி சொல்வோருக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுவதாகவும் சூனியத்தின் பேரால் நம்புகிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்தந்த பொருளை அந்தந்த பொருளாக பார்க்காத தானே காரணம். ரோட்டில் எலுஞ்சம்பளத்தை தாண்டி போகும்போது எலுஞ்சம்பளமாக பார்க்கணும், தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காவை பார்க்கணும், அதையெல்லாம் சூனியம் வச்சுட்டாங்க எனக்கு பெரிய எழுந்த எலுமிச்சம்பழத்தினால நமக்கு என் குடும்பமே ரெண்டாக பிளந்து போயிடும், தேங்காவுனால என் வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடும் சொன்னால் இதுக்கு இது இதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ் நம்ம பார்வையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தலை. அந்த மனிதர்களுடைய பார்வையில் இறைவன் வெளிச்சத்தை ஏற்படுத்தாத பிரகாசம், நூர் என்கிற பிரகாசத்தை தராததின் காரணத்தினால்தான் இது போன்ற தவறான மூட நம்பிக்கைகள் பிறக்கிறது. அதனால தான் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபி பசரி நூரன், இறைவா என்னுடைய பார்வையிலும் எனக்கு பிரகாசத்தை தான். அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க? வஃபி சம்ஐ நூரன், என்னுடைய செவிப்புலனில் பிரகாசத்தை தான், நூரை தான். செவிப்புலனில் நூறுனா அப்போ சத்திய கருத்துக்களை கேட்போம், எவ்வளோ கருத்துக்களை குரானுடைய அறிவுரைகளை கேட்போம், நபியல் நாயகத்தின் போதனைகளை கேட்போம், அது தொடர்பாகவெல்லாம் நாம் சிந்தித்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு செவிப்புலனில் நூரை தரணும். அவன் தன்னுடைய ஒளியை என்னுடைய காதில் பாய்ச்ச வேண்டும். அல்லாஹ் என் காதில் எனக்கு ஒளியை தரலன்னு வைங்க, இன்றைக்கி பல அசத்தியவாதிகள் என்ன செய்கிறாங்க, நம்ம ஜமாத்தின் சார்பில் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்படுது, நாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்க இந்த சப்தத்தை தங்களுடைய காதில் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தொலைக்காட்சியில் கண்ட கண்ட நிகழ்ச்சிகளை கடுமையான சப்தம் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் சினிமா பாட்டை சத்தம் போட்டு போட்டிக்கு ஓட விடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய காதில் எல்லாம் வெளிச்சத்தை பாய்ச்சலை, நூரை தரலை. அதனால தான் அவங்க சத்தியத்தை கேட்பதற்கே தயாராக இல்லை. சிந்திப்பதுலாம் ரெண்டாவது, கேட்டால் தானே சிந்திக்க ஆரம்பிப்போம். சத்தியத்தை சிந்திப்பதை பற்றியான நிகழ்வு எப்போ நடக்கும்? அதை கேட்கணும், காது கொடுத்து கேட்டால் தான் அது பற்றியான சிந்தனை நமக்கு பிறக்கும். கேட்பதற்கே பலர் தயாராக இல்லாமல் இருப்பதற்கும், கேட்கக்கூடாது, நானும் கேட்க மாட்டேன், பிற மக்களையும் கேட்க செய்ய விடமாட்டேன் என்று பல்வேறு சதிவேலைகளில் ஈடுபடுவதற்கும் வேறு ஒன்றும் காரணம் இல்லை, அல்லாஹ் அத்தகைய மக்களினுடைய காதில் நூர் என்கிற பிரகாசத்தை தரவில்லை. அதனால்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு துவாவை செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தருகிறார்கள். ஓஃபி சம்ஐ நூரன், இறைவா என்னுடைய காதிலையும் என்னுடைய செவிப்புலன்லையும் நீ எனக்கு நூரைத்தான். அடுத்து நபியல் நாயகம் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, வான் யமீனி நூரன், வான் யசாரி நூரன், ஓ ஃபௌகி நூரன், ஓ தஹ்தி நூரன், என்னுடைய வலப்புறத்தில் ஒளியைத்தா, என்னுடைய இடப்புறத்தில் ஒளியைத்தா, என்னுடைய எனக்கு முன்னால், எனக்கு பின்னால், எனக்கு மேல், எனக்கு கீழ், ஓ அமாமி நூரன், ஓ ஹல்ஃபி நூரன், எனக்கு முன்னாலையும் எனக்கு பின்னாலையும், எனக்கு மேலையும் எனக்கு கீழையும், வலப்புறம் இடப்புறம் எல்லாவற்றிலையும் எனக்கு பிரகாசத்தை தா, ஒஜ அல்லி நூரன், ஆக மொத்தம் எனக்கு நூர் என்கிற உன்னுடைய ஒளியை, உன்னுடைய பிரகாசத்தை எனக்கு தா என்று நபியல் நாயகம் கேட்கிறார்கள். வலது இடது முன்னே முன்னால் பின்னால் மேலே கீழே எல்லாத்துலேயும் ஒளி வந்துருச்சுன்னா நம்முடைய பாதையில் ஏதாவது தடங்கள் இருக்குமா? நம்ம பாதையில் ஏதாவது பிறல்கள் ஏற்படுமா? இடையூறுகள் ஏற்படுமா? எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்குது. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்கும்போது ஒவ்வொரு பொருளும் துல்லியமாக தெரியும்.
ஒவ்வொரு கருத்துக்களும் தெள்ள தெளிவாக விளங்கும். நம்முடைய பாதையில் எந்த விதமான தங்குதடையும் இருக்காது. அப்போ நான் இந்த மார்க்கத்தினுடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறேன். இறைவா, என்னுடைய இந்த பயணம் வெற்றிகரமாக முடிவடைய வேண்டும். இந்த பயணத்தில் எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த பயணத்தில் எந்த சருகல்களும் எனக்கு நிகழ்ந்து விடக்கூடாது. அதற்காக எல்லா புறத்திலிருந்தும் எனக்கு ஒளியைத்தான், நாலா புறத்திலிருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் எனக்கு ஒளியை ஏற்படுத்து என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். சத்தியத்தை விரும்பக்கூடிய அனைத்து மக்களும் தெளிவாக அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை இப்போது நாம் கற்றுத்தருகிறோம் ஒவ்வொரு வாசகங்களாக. புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 6316 இலக்கத்தில் பதிவாக இருக்கிற நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒளி என்கிற பிரகாசத்தை வலியுறுத்தி கேட்கிற ஒரு பிரார்த்தனையை பற்றி சொன்னோம். இதுவரையிலும் அந்த பிரார்த்தனையினுடைய அவசியம், அந்த பிரார்த்தனையை செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறது, என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கவிருக்கிறது, பல வழிகட்ட கொள்கைகளை சரி காண்பதற்கும், அசத்தியத்தை சத்தியம் என்றும் சத்தியத்தை அசத்தியம் என்றும் கருதுவதற்கும், அற்ப பொருட்களையெல்லாம் சக்தி நிறைந்த பொருட்களாக பார்ப்பதற்கும் அடிப்படை காரணம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய செவிப்புலனுக்கும் நூர் என்கிற பிரகாசத்தை தராததுதான் காரணம் என்பதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மார்க்கத்தினுடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய பயணம், நம்முடைய பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த லட்சிய பயணம் எந்த விதமான தடையும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் எல்லா திசைகளிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு நூர் என்கிற பிரகாசத்தை தர வேண்டும். அதை வலியுறுத்தி தான் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் என்று அந்த பிரார்த்தனையினுடைய பொருட்களை பற்றியும் அதை ஓதுவதின் அவசியத்தை பற்றியும் இப்போது நாம் சொன்னோம். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த பிரார்த்தனையின் வாசகம். அது தனித்தனியாக ஒவ்வொரு வாசகமாக சொல்லியிருந்தோம். இப்போ மனனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு வாசகங்களாக வெறும் அரபி வாசகத்தை மட்டும் பொருளை சொல்லிட்டோம். தனியாக அரபி வாசகத்தை மாத்திரம் சொல்கிறோம். இதை மனனம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்மா ஜஅல் ஃபீ கல்பி நூரா. இதை ஒரு தனி வாசகமாக சொல்லுங்கள் மனப்பாடம் பண்ணும்போது. அல்லாஹும்மா ஜஅல் ஃபீ கல்பி நூரா, ஒஃபி பசரி நூரன், ஒஃபி சம்ஈ நூரா, ஒஃபி பசரி நூரன், ஒஃபி சம்ஈ நூரன், வ அன் யமீனி நூரன், வ அன் யசாரி நூரா, வ அன் யமீனி நூரன், வ அன் யசாரி நூரா, வ ஃபௌகி நூரன், வ தஹ்தி நூரன், வ ஃபௌகி நூரன், வ தஹ்தி நூரன், வ அமாமி நூரன், வ ஹல்ஃபி நூரா, அல்லாஹும்மா ஜஅல்லி நூரா. அவ்வளவுதான். அல்லாஹும்மா ஜஅல் ஃபி கல்பி நூரன், ஒஃபி பசரி நூரன், ஒஃபி சம்ஈ நூரன், வ அன் யமீனி நூரன், வ அன் யசாரி நூரன், வ ஃபௌகி நூரன், வ தஹ்தி நூரன், வ அமாமி நூரன், வ ஹல்ஃபி நூரன், அல்லாஹும்மா ஜஅல் லீ நூரன். இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நாம் அனைவர்களும் மனனம் செய்ய வேண்டும். புகாரியில் 6316 செய்தியாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்